வணக்கம் வளையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல சூப்பரான மணக்க மணக்க மண் சட்டியில் செஞ்ச புளிக்குழம்பு. இந்த புளிக்குழம்புக்கு நம்ம மசாலா வந்து நல்லா வறுத்து அரைச்சி சேர்க்க போகிறோம். அதுவும் இந்த மண் சட்டியில் இந்த வறுத்தரைச்ச மசாலா வச்சு புளிக்குழம்பு வச்சிங்கன்னா டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். வாங்க எப்படி மசாலா அரைச்சி இந்த புளிக்குழம்பு வைக்கலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வளையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த புளிக்குழம்பு மசாலாவுக்கு தேவையான எல்லா பொருட்களும் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் வெத கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் அரிசி. அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க, அதில் 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம இப்போ மிளகாய் வத்தலை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். மிளகாய் வத்தலுடைய அளவு உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு சேர்த்துக்கோங்க. மிளகாய் வத்தலை நல்ல கலர் சேஞ்ச் ஆகி ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம மிளகாய் வத்தலை வறுத்து எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த மற்ற பொருள் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது கூடயே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய புளிக்குழம்பு மசாலாவை வறுத்து எடுத்தாச்சு. இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா பொடியாக திரிச்சுக்கோங்க. நல்லா ஸ்மூத் பொடியாக திரிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம புளிக்குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் மண் சட்டி வச்சுருக்கேன். இதில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா வெந்தயம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் புளிக்குழம்பு வச்சால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெந்தயம், கடுகு உளுந்த பருப்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த கருவேப்பிலை இந்த புளிக்குழம்புக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயமும் பூண்டையும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சின்ன வெங்காயம் பூண்டும் போட்டு இந்த புளிக்குழம்பு வைக்கிறேன். சின்ன வெங்காயமும் பூண்டும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த எண்ணெயிலேயே இந்த வெங்காயமும் பூண்டையும் நல்லா வதக்கிடுங்க. இந்த ரெண்டும் நல்லா சாஃப்டாக வதங்கணும். அப்போ தான் நம்ம புளிக்குழம்புக்கு இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஆட் பண்ண வெங்காயமும் பூண்டும் இந்த எண்ணெயிலேயே நல்லா சாஃப்டாக வதக்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவையும் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்குங்க. இப்போ இந்த மசாலா எப்படி இருக்குது பாருங்கள். இது இன்னும் நல்லா வதங்கி வரும்போது நல்லா ஹல்வா மாதிரி இந்த சட்டியில் ஒட்டாமல் அப்படியே சுருண்டு வரும். அது வரைக்கும் நல்லா வதக்கணும் இந்த எண்ணெயிலேயே. ஃபஸ்ட்டு இந்த மசாலா நம்ம ஆட் பண்ணியிருக்க எண்ணெயை ஃபுல்லாக உறிஞ்சிட்டு நல்லா வதங்க வதங்க எண்ணெய் வந்து வெளியிடும். அந்த எண்ணெய் வெளி வர்ற அளவுக்கு நல்லா வதக்கணும். அப்போ தான் நம்ம புளிக்குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா வதக்கி பண்ணுறதுனால இந்த புளிக்குழம்பை நம்ம 1 வாரம் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், கெட்டே போகாது. இப்போ பாருங்கள், நம்ம புளிக்குழம்பு மசாலா எப்படி நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சட்டியில் ஒட்டாமல் எப்படி அல்வா மாதிரி சுருண்டு வருது பாருங்கள். இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த புளிக்குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுருங்க.
நல்லா திக்காக கொதிச்சு வரும், அது வரைக்கும் நல்லா அப்படியே கொதிக்க விட்டுடலாம். ஓரளவுக்கு கொதிச்சு இப்போ திக்காக ஆயிருக்கு குழம்பு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு துண்டு வெல்லம் சேர்க்குறேன். நீங்கள் வந்து இது ஆப்ஷனல் தான், இதை ஸ்கிப் பண்ணனா பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி சேர்த்து ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், இந்த புளிக்குழம்ப டேஸ்ட்டை வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். இந்த வெல்லம் இந்த இனிப்பு புளிப்பு காரம் உப்பு எல்லாம் கலந்து சாப்பிடும்போது இந்த புளிக்குழம்பு டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை வெல்லம் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஆட் பண்ண பூண்டும் வெங்காயமும் இந்த புளிக்குழம்புல நல்லா சாஃப்டாக வந்து எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம ஆட் பண்ண எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சைட்லலாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. குழம்பு நல்லா திக்காக கொதிச்சிருச்சு, எண்ணெய் எல்லாம் மேலே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா எண்ணெய் மிதக்க மிதக்க சூப்பரான டேஸ்டியான புளிக்குழம்பு ரெடி. ஆத்த உடனே அப்படியே சாப்பிடணும் போல் இருக்கும். அப்படி நல்லா சூடான சாதத்தில் இந்த புளிக்குழம்பு விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா தயிர் விட்டு சாதத்தை நல்லா பிசைஞ்சிட்டு அந்த சாதத்துக்கு இந்த புளிக்குழம்பு தொட்டு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். அதுலேயும் ஸ்பெஷல் என்னென்னா, நம்ம மண் சட்டியில் இந்த புளிக்குழம்பு வச்சுருக்கோம். ஸோ டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி மசாலா அரைச்சி புளிக்குழம்பு வச்சு பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வலையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வலையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.